எப்படி இருக்குன்னா, இந்த பறவைகளுக்கோசரம், பறவைகளை விரட்டுறதுக்கோசரம் சோளக்காட்டில் வந்து சோளத்தை வந்து அதுங்க வந்து இது பண்ணாமல் இருக்கிறதுக்கு, சாப்பிடாம இருக்கிறதுக்கு குட்டி குட்டி பறவைகள் அது இதெல்லாம் ஒரே கலட்டா பண்ணிட்டு கூட்டம் கூட்டமாக வரும். அதுக்கோசரம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சட்டி பானையை கவுத்து வைக்கோல போதற கட்டி அதுக்கு ஒரு சட்டையை போட்டு அது லூஸாகவும் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பறவைகள் வந்து அதுக்குள்ளே பேசின்னு இருக்கு. வச்சுங்க, நல்ல வேலைடா அவன் அப்படியே ஒரு சொல்லிட்டு என்னை பிடிக்கலான்னு வந்தான், நான் தப்பிச்சுட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு அது மற்ற பறவைகள் கிட்ட அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கு நம்ம பேசுறோம். நான் அவனுக்கு தெரியாமல் எடுக்க போனேன், நீ நல்ல வேலை தப்பிச்சிட்டேன், கரெக்டாக என்னை அடிக்க வந்துட்டான் அவன், நான் டபால் தப்பிச்சிட்டேனாக்கோ நான் அதுக்கு உருவம் கொடுத்தா அப்படி இருக்கும். நம்ம நம்மளுடைய எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் பிடிக்கலாம் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம பேசின்னு இருக்கோம். ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அப்படி பேசின்னு இருக்கோம், ஒருத்தன் பறந்துட்டான்னா என்னமோ பெரிய மங்களமான இது வந்த மாதிரி, மங்களமும் இல்லை அமங்கலமும் இல்லைங்க, எல்லாம் தாட்ஸ். நீங்கள் கொடுத்துருக்கிற வேல்யூஸ், நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஓயாமல் வந்து இதை தான் பண்ணிட்டுருக்கணும். என்னன்னா வந்து ரெண்டுமே கிடையாது. அடப்பா மௌனம் இருக்கா, அது யாருக்கு இருந்தா என்ன உங்களுக்கு? அந்த யாருக்கோன்றதுல கொஞ்சம் கொஞ்சம் நம நம நமன்னு இருக்குல்ல, அது எனக்கா இருக்கக்கூடாதான்றதும் இருக்கு அங்க. புரியுறதா? நான் கண்டுபிடிச்சதா இருக்கக்கூடாதா, நான் உணர்ந்ததா இருக்கக்கூடாதா, அப்படிதான் இயங்கும். ஏன்னா நீங்க என் புத்தி வந்து கன்க்ளூட் பண்ணாம விடாது, அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்று போகக்கூடாது வரக்கூடாது. ரொம்ப எல்லாத்தையும் கமெண்ட் அடிச்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் ஒரு ஒரு தன்னுடைய சட்டத்திட்டத்துக்குள்ள கொண்டு வரணும்னு பார்க்கும். தான் தெரிஞ்சதுக்குள்ளதான் அது இருக்கணும், அதுக்குள்ள கன்வெர்ட் பண்ணிடணும் இப்படின்லாம் அது நினைக்கும். ஆனால் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நினப்புக்கு அந்த உணர்ச்சிக்கு இந்த ஏரியாவே இல்லைன்ற அளவை வந்து குரு சந்நிதி வந்து அடிச்சு தூக்கும். வேற எங்கேயுமே அது நடக்காதுங்க. இங்க வர்றதுனாலையும் இந்த சசங்கலம் கேட்கறதுனால கேட்கறதுனால கூட ஒன்றும் வந்துடாது. அங்க கூட வந்து அப்படியே கூட கூட புத்தி வேலை பண்ணிட்டு இருக்கும், மனம் நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கும். ஆனா என்னைக்கோ எல்லாரும் வந்தாகணும் பண்ணி ஆகணும். அதெல்லாம் தான் வாழ்ந்து நம்மளுக்கு வந்து காமிச்சுட்டு போயிருக்காங்க. அஞ்சு புலன்களும் நல்லா ஆக்டிவா இருக்கிற, தெம்பா ஆரோக்கியமா இருக்கிற, உணர்ச்சியும் மனமும் எண்ணங்களும் எல்லாம் இருந்துட்டு இருக்கிற 16 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் இருந்த வெங்கட்ராமன் ரமண மகரிஷிக்கு அது என்ன எனர்ஜி? இந்த கண்ணு நல்லா இருக்குங்க. என்ன சொல்லுவாங்க, யார் வந்து ஃபுல்லி ஸ்கில்டு பர்சன் யாரு? இப்ப நான் இதுதான் பேனா, இதுதான் என்னுடைய, இதை வச்சுருந்தா நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சுன்னு வரைகிறேன், அழகழகான ஓவியங்கள்லாம் திட்டுறேன். என்னோட எக்ஸலன்ஸ் வந்து ஓவிய திறமையில எது எக்ஸலண்டா இருக்கணும்? இந்த ஊடகமே இருக்கக்கூடாது. நான் பாவிக்க ஒரு சித்திரம் வந்து தோன்றணும், பொறுமை கரெக்டா? நான் பெரிய வீணை வித்வான், கான்செப்டா கொடுத்து உலக மகா அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன், ஹையஸ்ட் ஸ்கில் இது எப்படி இருக்கணும்? அதெல்லாம் நான் வாங்கின ஸ்கில்லு, அதெல்லாம் ரொம்ப கலங்கப்பட்டது. ஏன்னா ஆன்ம ஞானம் இல்லை. ஆன்ம ஞானம் இருந்தா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் போயிடும், இன்ஸ்ட்ருமெண்ட்டை உபயோகிக்கிற எண்ணங்கள் போயிடும், மெத்தட்ஸ் இருக்காது, புத்தி இருக்காது, அங்க இருப்பான் பொருளா இருப்பான், பொருளா இருப்பான் வேண வித்வானா இருப்பான், பொருளா இருப்பான் பிரசிடென்ட் ஆஃப் சம் கண்ட்ரியா இருப்பான், பொருளா இருப்பான் 64 கலைகள்லையும் இதுவா இருப்பான். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சினிமாலேயே அப்படி போற்றி பண்றோம்ல, திருவிளையாடல் படம் நட்டா நடு ராத்திரி அந்த ஏமநாத பாகவதற்கோசரம், ஆக்சுவலா அது அந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லா உருவகப்படுத்திருக்காரு ஏ பி நாகராஜன். அந்த இந்த பாட்டு, பாட்டும் நானே பாவமும் நானே, பாவமும் நானே, பாவம் தான் நம்மளுடைய அகந்தை பாவம் தான் ஃபர்ஸ்ட். நீங்க நீங்கன்னு பிரிவுபட்டதுலேருந்தே எல்லா பிரிவுகளும் வந்தாச்சு. உங்களை உடல் அளவா, உங்க உடல் உணர்ச்சி அளவா, உங்களுடைய திறமைகள் அளவா, உங்களுடைய பேச்சு சாதுரியம் அளவா, உங்களுடைய புகழ் அதிகாரம் சக்தி உடல் சக்தி எல்லா பண சக்தி, இந்த உலகத்துல என்னென்ன பொருட்கள்னால என்னென்ன சக்தி எல்லாமே ஜடசக்தி, இன்க்ளூடிங் த திங்கர் ஆஃப் இட், ஓனர் ஆஃப் இட்,
அதை யூஸ் பண்ணாதவன் தான் வந்து ஆன்மஞானிக்கு அத்தனை கலைகளும் அடக்கம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை சயின்சஸ், எல்லா சயின்ஸும் கம்ப்ளீட் சயின்ஸு இதில் ஃபவுண்டேஷன் ஆச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் செழுமை, பூமிக்கே செழுமை. ரெலவன்ஸே இல்லையே இல்லாட்டி. ரெலவன்ஸே இல்லையே. நீங்க காப்பாற்றப்பட்ட ஒவ்வொரு பேஷண்ட்டுமே வந்து அவனே ஃபீல் பண்ணல, ஃபுல்லா நான் காப்பாற்றப்பட்டேன்னு ஃபீல் பண்ணல. பொறுமா, காசை கொடுத்த நீ காப்பாத்தினேன்னுவான், தூக்கி போட்டேன் நீ அதுக்கு அடிமை. உன் ஹாஸ்பிட்டலுக்கு 5 கோடி எழுதி வச்சேன், நான் அப்படி உட்காந்து விருந்து உபச்சாரமா பண்ணேன், அதனால காப்பாத்தினேன்னுவான். என் பணத்தினால நீ என்னை காப்பாத்தினேன்னுவான். அவன் என்ன நினைச்சுருப்பான், சரிச்சனு என் திறமையினால நான் உனக்கு காப்பாத்தினேன்னு நினைச்சுப்பான். எல்லாமே நான் என்னுக்குள்ளதான் அவங்க அவங்க கலைகள்லாம் வந்து மாட்டிக்கிட்டு சேருக்குள்ளேயும் சகதிக்குள்ளேயும் கிடக்கு. அதுக்கு எப்படி முழுமை இருக்க முடியும்? அதனால இந்த எந்த எக்ஸ்பீரியன்சஸையும் நீங்க வந்து உங்க நான்லேருந்து எனக்கு இப்படி அடப்பா மௌனம் இருக்கு, அதுக்கு ஒரு சாட்சி இருக்கா அப்படின்னா அந்த சாட்சியை கவனிச்ச உங்களுடைய புத்தி நாட்டம் உங்களுக்கு உள்ள இருந்ததா வெளில இருந்ததா? அது இன்னொன்னா, அடப்புக்கு அப்புறம் அது வந்ததா? அடப்பு ஒரு மொமெண்ட், அடப்பா அந்த அந்த சைத்தன்யம் அறிவு அந்த மௌனம் ஸ்டில்னஸ் இருந்தது ஒரு செகண்டு, அடுத்த ஸ்பிளிட் செகண்ட்ல நீங்க வந்துட்டீங்களா? நோ டியூவாலிட்டி. அதுதான் இந்த உலகத்துல அப்படிதான் ட்ரெயின் ஆயிருக்கு. உலகத்துல வந்து சின்ன குழந்தைய ஸ்கூல்ல போய் சேர்க்கறதுல இருந்து நீ எப்பனடா படிக்கிற அப்படின்னா யூகேஜி அப்படின்னும், அதுலயே ஒரு பெருமை இருக்கும். அப்படின்னா அவன் கீழே இன்னும் ரெண்டு இருக்கு, எல்கேஜி ஒன்று இருக்கு, பிளே ஸ்கூல் ஒன்று இருக்கு. இந்த பசங்களாம் இன்னும் தேரல, நான் யூகேஜி அப்படி ஆக்கும் அப்படின்றான். பொறுமா, அதே மாதிரிதான் நம்ம பண்றோம். நீங்க உள்ள மூடி ஏதோ ஒரு கான்செப்ட்ல மௌனம் அடப்பா இருக்குன்றது பாக்குறதும், அவர் என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கோம், இவர் என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கோம், இவர் என்னத்தையோ பார்த்துட்டு இருக்கிறதோ, நானும் ஒரு கான்செப்டை உள்ள வச்சுட்டேன்னா நம்ம எல்லாருமே குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடிக்கிட்டோம். ஆனா உலகத்துல இப்படித்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? இன்னும் கேட்டா நீங்க சொல்லவே வேண்டாம், அவங்க உங்ககிட்ட ஒரு 10 கான்செப்டை கொடுத்து அந்த சைடு அப்படி திருப்பி விட்டுடுறாங்க. திருப்பி இந்த புத்தி திரும்பி வருமா? அதுதான் கொடுமை. நீங்க போய் கோர்ஸ் கத்துக்கலாம், நீங்க இப்போ ஒரு ஐடியில போய் கத்துக்கலாம், வேற ஏதானோ டெக்னாலஜியில எதையா ஸ்பேஸ் ராக்கெட் சயின்ஸே கத்துக்கலாம், ஸ்பேஸ் சயின்ஸே கத்துக்கலாம், என்ன விதமான சயின்டிஸ்டா இருக்கலாம், என்ன விதமான குக்கா இருக்கலாம், எப்படி வேணா அதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் எல்லாம் 100% அப்ரூவ்ட். நீ இது எதுக்கும் வந்து ஒண்ணு தெரியலன்னா உங்களுடைய நிறுவனங்களை போயிடுங்க, மத தலங்களுக்கு போயிடுங்க. அவங்க கரெக்டா அதுக்குன்னே பாடுபட்டு இருக்காங்க. அதுல பொதுவுல கரைய ஆரம்பிங்கோ, கோவில் கைங்கரியம் பண்ணுங்கோ. உச்ச எலிஜிபிலிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக குரு நிற்க போறாரு. ஏன்னா உங்களுக்கு அது ருசிக்காது, இதை பார்த்தவனுக்கு அது ருசிக்கவே ருசிக்காது. இன்னொன்னு, அது பண்ணாது வேஸ்ட்ன்னு தெரியும் அவனுக்கு. கோயில் கோயிலா சுத்துறதோ, குளம் குளமா குளிக்கிறதோ, சாப்பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிறதோ, 10 நாளுக்கு எப்போ உப்புமா கிடைக்கும், எப்போ காப்பி கிடைக்கும், காப்பி கிடைக்கலன்னா அப்செட் ஆன மாதிரி இருக்கிறதும் கொடுமையான கொடுமை. இதெல்லாம் அங்கே போய் பண்ணுவானா? தன்கிட்ட இருந்து பிரியவே மாட்டாங்க. உங்களுக்கு டேஸ்ட காமிச்சுட்டா அந்நியத்துல ஒண்ணுமே இல்லாம நீங்களே அதுதான்டா. நீங்க வந்து கண்ணை ஃபர்ஸ்ட் புத்தியை யூஸ் பண்ணோம். 64 கலையும் அப்படி திரும்பினா அங்கேருந்து கொட்டும். அங்கிருந்தா வரணும். எனக்கு தெரிஞ்சது நான் கத்துட்டேன், நானுக்கு எப்படி கத்துக்க தெரியும்? அறிவற்ற ஒரு ஜட பொருள் எப்படி கத்துக்க முடியும்? புரியுதா? அதனால்தான் எம்பாட்டிக்கா சொல்றாங்களே, கர்மம் ஜடமதால் உந்தி பெற. கர்மம் தான் என்ன? புத்தியினால செய்யப்படுறது, மனத்தினால செய்யப்படுறது, யோசிப்பவரா மாறுறது, திட்டம் போடுறது புத்தியினால, இப்படி எல்லாம் இதெல்லாம் வந்து பொய்கள் அப்படின்றாரு. அப்புறம் இன்னொரு இந்த இதுல நேத்திக்கும் பார்த்தோம், என்ன சொன்னார் அவரு, வினைகள்னாலே வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், வினை விளைவு.
நம்ம வந்து இப்போ இந்த மாதிரியான யோசனை சாரத்திலையும் புத்தியினுடைய உணர்ச்சி இரட்டை உணர்ச்சிகள் சாரத்திலையும் மிதந்து மிதந்து அதையே உண்மை, இதுவே சத்தியம், இந்த மாதிரியான என்னுடைய பாவமே உண்மையான இருப்பு நினைச்சதுனால தான் நம்ம இப்போ இந்த சிறைக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ கோட்டை விட்டுடலாமா? இப்போ முதல்ல தகர்க்கறதுக்கு ரெடி ஆகணும். காசு அண்ட் எஃபெக்ட்ல எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். இப்போ ஏன் ஒன்று வந்திருக்குன்னா இதுக்கு பூர்வ காரணம் இருக்கு. இல்லாமல் வராது, அல்லாமல் குறையாது அப்படின்னு ஒரு வழமொழி சொல்லுவாங்க. இல்லாமல் வராது, அல்லாமல் குறையாது, எடுக்காம குறையாது. இங்க நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம், எங்கேருந்து வந்து திருடுறோம், எங்கேருந்து எடுக்கிறோம்? ஆன்ம பொருளினுடைய பிரபாவம் தான் நம்ம கண்ணை மூடி நீங்க இருக்கிறது ஆன்ம பொருள். அதை மூடி மறைச்சுட்டு இருக்குது நம்மளுடைய வாசனைகள் சொல்லப்படுற இந்த கான்செப்ட் கூட. இது அந்த மௌனமோ, இதுதான் நம்மள இப்படி அடப்பா வச்சிருக்கோ அப்படின்னு எல்லாம் வருது, நான்லேருந்து வெளில வருது. அது யோசனையா உங்ககிட்ட கன்வெர்ட் ஆகும்போது யோசனையா தானே அதனுடைய ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு இருக்க முடியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பில்டிங்க ஒரு கதை கருவை ஒருத்தர் கன்சீவ் பண்றாருன்னு வேற நாலு லைன்ல எழுதிடுவார். இந்த அந்த காலத்துல வந்து அபூர்வராங்கல் படம் வந்தது, அதனுடைய கதை கருவு ஒரு கதை, ஒரு பழமொழி. அப்படின்னா நீ யார் அப்படின்னு போய் முடியும். சரிங்களா? இது நானுக்கு இல்லை, நானுக்கு இது பிரமிப்பா இருக்கு. இந்த மௌனம் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி நானுக்கு தோணுது. அது வந்து கேள்வி கேக்குதுன்னு ஏன் மாதிரி இருக்கு? பழசுதான்